இவர்களின் நியாயமான போராட்டத்தில் எங்கள் பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இவர்கள் கோவிட் காலத்தில் செய்த சேவையின் பலனாக இன்று பலர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல பேர் உயிருக்காக போராடி கொண்டிருப்பவர்களுக்கு உதவியாகவும் இவர்கள் இருக்கிறார்கள். இந்த கோவிட் போராட்டம் முடிந்து விட்டது போன்ற ஒரு தோரணை அரசுக்கு எழ தேவையில்லை. காரணம், இன்னமும் கோவிட் இருந்து கொண்டு தான் இருக்கிறது, எண்ணிக்கை குறைந்திருக்கலாம், அது கூடக்கூடாது என்பதுதான் பலரின் ஆசையாக இருக்கிறது. கூடினால் என்ன செய்வது என்பதற்கு முன்னெச்சரிக்கையாக அவர்கள் யோசிக்கவும் வேண்டும். அதனால் இவர்களின் பணி முடிந்து விட்டது போல் இவர்களை சிதறடிப்பது நியாயமில்லை. இவர்களின் கோரிக்கை மிக நியாயமானது, இவர்களின் சேவை நமக்கு மிகவும் தேவையானது. ஆக இவர்களை இவர்களின் தேவையை தக்க வைத்துக்கொள் இவர்கள் சேவையை தக்க வைத்து கொள்ள வேண்டியது நமது கடமையும் கூட. நாட்டு மக்களும் அரசுக்கு கேட்கும் வண்ணம் அதை எடுத்து சொல்ல வேண்டும். இவர்களுக்கு பரிந்துரைப்பது நமக்கு நம்முடைய ஆரோக்கியத்திற்கு நாம் பரிந்துரை செய்வது போலத்தான் பொருளாகும். இங்கே நிறைய வேலை இருக்கிறது. நான் அங்கே அந்த மீட்டிங்கில் பேசும்போது சொன்னேன், ஒரு நல்ல அரசு வேலை வாய்ப்புகளை அதிகரிக்குமே தவிர இருக்கும் வேலை வாய்ப்பை சிதறடிக்காது. இந்த வேலைக்கான தேவை இருக்கிறது. அதனால் அரசு இதை மிக கவனத்துடன் அணுக வேண்டும். இந்த இவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் இந்த போராட்டம் சுமூகமாக முடிவதற்கான எல்லா ஏற்பாட்டையும் அரசு செய்ய வேண்டும் என்று அழுத்தம் தருவதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். மக்கள் நீதி மய்ய தலைவர் டாக்டர் கமலஹாசன், மக்கள் நீதி மய்ய தலைவர் டாக்டர் கமலஹாசன், மக்கள் நீதி மய்ய டாக்டர் கமலஹாசன். Thank you.